உங்களை நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து போடுற கண்டென்ட்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் மரியாதையை கொடுங்க, உங்களோட வயசில் பெரியவங்களாம் அவன் இவன் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, கரெக்டு தான், வருந்துகிறோம். ஆனால் அந்த வீடியோ எடுக்கும்போது உள்ளே தாங்க முடியாமல் அந்த மாதிரி பேசிடுறோம், எங்களை மன்னிச்சிருங்க. இனி அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப குறைச்சிட்டே இருக்கேன். ஆனாலும் இந்த வீடியோ ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த வீடியோ, எடிட் பண்ணி இப்போ தான் வருது, அதனால் இதை கொஞ்சம் அந்த அவன் இவன் பேசுனதெல்லாம் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு பார்த்துருக்கேன். சரியா, நீ என்னத்துக்கு ஜெபம் பண்ணுற? எழுப்புதல். அப்போ நீ என்ன பண்ணணும்? எழும்பணும். ஜெபம் பண்ணக்கூடாது, எந்திரிச்சு ரோட்டுக்கு இறங்கணும். எழுந்து யுத்தம் பண்ணுறதற்கு சிலர் தேடுறா. அந்த மேடையில் சிலர் இல்லையாடா, அது பத்தாம தான் வேற சிலர் தேடுறாரா? கையை உயர்த்தி திறப்பில் நின்னதுனால தானே கத்தர் எவ்வளோ கிருபை செஞ்சார்ல. இல்லை இல்லை, அதான் அவனை சொல்லிட்டேன்ல, இல்லை. என்னாகமத்தின் புஸ்தகம் 22:23 அதிகாரம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அங்கே விபச்சார பாவத்தில் விழுந்தபோது ஒரே நாள் 24,000 பேர் செத்து விழுந்தார்கள். ஓ, பிரமாணத்தை வாங்கினவன் மோசே, பிரமாணத்தை பேசினவன் ஆரோன். பிரமாணத்தை வாங்கின மோசையாலையும் வாதை நிறுத்த முடியல, பிரமாணத்தை பேசுறவனாலையும் வாதை நிறுத்த முடியல. ஆனா சபை நடுவில் இருந்து ஒருவன் ஈட்டி எடுத்து உருவ குத்தின போது வாதை நின்றது. ஒருவன் சபை நடுவே ஈட்டியை எடுத்து குத்துன போது வாதை நின்றது. ஆனா அங்க என்ன இல்லனா, ஒருவன் ஆண்டவர் முன்பாக முழங்கால் படிட்டு ஆண்டவரே சொல்லும் போது ஈட்டியை எடுத்து அப்படியே ஜெபிக்கும் போது வாதை நின்றதுன்னு இல்லை. இல்லடா இல்லடா, செயல்ல காட்டுங்கடா. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இல்ல என்ன கதைனா, எதை பத்தி பேசினாலும் ஜப கூடுதல் வந்தனா அதை ஜெபிச்சாங்க. எதை பத்தி பேசினாலும் இப்ப இது என்ன கொடுக்க, உபவாசம் கூடும், அப்ப உபவாசம் பண்ணாங்க. எதை பத்தி பேசணும், ஒரு ஆராதனை துதி அப்படின்னு வந்தா துதிச்சாங்க. ஆண்டவரே என்ன தெரியுமா சொல்றாரு, உனக்கு ஒருத்தவன் பிரச்சனைன்னு வரான், அந்த பிரச்சனையை உனக்கு சால்வ் பண்ண முடியும்னா செய், அதை விட்டுட்டு நான் ஜபம் பண்றேன் ஆண்டவர் உன் பிரச்சனையை தீப்பாரு அப்படின்னு சொல்லாத. அந்த ஜபம் பண்றேன்னு சொல்ற கூட்டம் தானே நீங்க, சரியா? இப்போ நீ என்னத்துக்கு ஜபம் பண்ற? எழுப்புதல். அப்ப நீ என்ன பண்ணணும்? எழும்பணும். ஜபம் பண்ணக்கூடாது, எந்திரிச்சு ரோட்டுக்கு இறங்கணும். இல்லை, உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளே, விசுவாசிகளுடைய வீட்டில் கூடி ஜபிக்கிற அல்லது வேதப்பாடம் எடுக்கிற டைமில் அவங்க ஏஞ்சி பிரசங்கம் பண்ணணும். முடியாது. இங்கே என்ன தெரியுமா பண்ணும், என்எல்ஜி டி மோனுடைய வீடியோவை தான் போடணும். ஆமாம், இல்லை இவர் என்எல்ஜி சர்வீஸில் நின்று பேசும்போது டிமோகனுக்கு பதிலா அங்க வேற யாராச்சும் பிரசங்கம் பண்ணும். இது வரைக்கும் ஒரே ஒரு சீசனை உருவாக்க துப்பு இல்லை. அதை விட்டுட்டு ஜெமின் பல்லாவரத்தில் அங்க போடுற படத்தை இங்க ஷோ காட்டுவாங்க. இங்க 70mm ஸ்கிரீன்ல போட்டு காட்டக்கூடாது. ஏன் காட்டுறாங்கன்னா, இத்தனை வருஷம் அவர் ஊழியம் பண்ணதுல ஒரே ஒரு சீசர் அவர் உருவாக்கல. உருவாக்கிட்டா அவனுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா இவர் ஆட்டையை போடுறதுல பாதி அவனுக்கு போகும்ல, அந்த கொடுக்க முடியாது. அதனால சாவர வரைக்கும் மனுஷன் ஒன் மேன் ஷோ தான் நடத்துவார். என்எல்சிசியில் எங்கே போனாலும் இவர் பேசுறத வீடியோவில் தான் மக்கள் பார்க்கணும். அதையும் பார்க்க மக்கள் போது பாரு, அங்கே ஃபஸ்ட்டு பேசுகிறா எழுப்புதல் வரணும்னு சொல்லி சென்றது. நான் கேட்குறேன், ஒருத்தன் எந்திரிச்சு நின்னா யுத்தம் நின்றுச்சுல, உங்கள் ஸ்டேஜில் இத்தனை பேர் இருக்கீங்களா, ஒருத்தனுக்கு துப்பு இல்லையா எந்திரிச்சு நிற்கிறதுக்கு? அதான் ஒருத்தன் வந்து ஏஞ்சி நின்று அவங்களுடைய சிறப்புறையை ஆட்டிட்டு, நான் பெரியவன், எனக்கு இவ்வளோ தெரியும், அன்னைக்கு படித்த மூணு அதிகாரத்தை வந்து அப்படி மனப்பாடமாக ஒப்பிக்க தெரியும் பேசுகிறாங்கல்ல. ஆண்டவர் இன்னைக்கு செயற்பட்டார். ஏண்டா உங்களில் ஒருத்தன் நிற்க முடியாதா? நிற்க முடியாதனால தான் ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு ஆள் சேர்க்கறதுக்கு ஒருத்தனை ஆண்டவர் தேடுறாரு, ஒருத்தனை ஆண்டவர். நீங்கள் இன்னும் ஒருத்தனை கூட ஃபுல்ஃபில்லே பண்ணலையா? அதனால தான் ஆண்டவர் வேறு யாரோ ஒருத்தனை தேடுறா. உங்கள் ஆண்டவர் அந்த ஸ்டேஜில் இருக்கிற நாலு பேர் கூட இல்லையா, ஒருத்தன் தான் வேணுமா? ஆமென். யுத்தத்தை காமிச்சா நடுவில் ஒருத்தரை தேடுவார் கர்த்தர். ப்ரைஸ் காட். நடுவில் ஆண்டவர் ஒருத்தரை தேடுவா. ஹல்லேலூயா. இந்த இரவும் கர்த்தர் சிலரை தேடுறா, சிலரை தேடுறா, சிலரை தேடுறா. எழுந்து யுத்தம் பண்ணுகிறதற்கு சிலரை தேடுறா, சிலர் உத்தரவாதம் எடுக்கிற சிலரை தேடுறா. ஏண்டா ஒருத்தரை தேடுறாருன்னு படிச்சுட்டு சிலரை தேடுறார், சிலரை தேடுறார், சிலரை தேடுறாருன்னு ஏன்டா மாத்திர? உங்கள் ஆண்டவர் ஒருத்தரை தேடுறாரா, சிலரை தேடுறாரா?
சரி சிலர்னே வச்சுக்கிட்டாலும் அந்த மேடையில் சிலர் இல்லையாடா, அது பத்தாம தான் வேற சிலர் தேடுறாரா? யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1 பாவத்துல வஸ்திரத்தை எல்லாம் உங்கள் இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்துல திரும்புங்கள் என்று சொன்னபோது யோவேல் 2:17 சொல்லுகிறது, பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே ஆசாரியர்கள் புலம்பி அழுங்கள், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆசாரியர்கள் பலிபீடத்துல இருந்து அப்படியே கிழிச்சு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்ப சொல்லி கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னார்ல, புதிய உடன்படிக்கையின்படி எல்லாரும் ஆசாரியர்கள், அதை விட்டு உங்க உடன்படிக்கையின்படி ஆசாரியர்கள் ஒரு கூட்டம் ஊழியத்துக்கும் ஒரு கூட்டம் விசுவாசம் பிரிச்சிருக்குல்ல, அப்ப நீ சட்ட கிட்ட எல்லாம் கிழிச்சுட்டு அழுட ஆண்டவர்கிட்ட திரும்பிடா. அதான் அவர் அழுத இரலப்பா, அழ ஆள் இல்லே. இதோ பின்மாறியும் முன்மாறியும் நான் உனக்கு ஊற்றுவேன், நீ வெக்கப்பட்டு போவதில்லை. வெட்டுக்களிகளும் பச்சைக்களிகளும் முசுக்கட்டை பூச்சிக்களும் பட்சித்த வருஷத்தின் உழைவின் பலனை திரும்ப தருவேன். இதோ மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை, ஆவி வரணும்னா நடுவுல நிக்கிற ஒரு ஆள் வேணும். பாவி இவ்வளாலும் பேசுனது கூட மன்னிச்சிடலாம்டா. ஆவி வரணும்னா நடுவில் ஒரு ஆள் வேணுமாடா. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் அதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு ஆள் நிற்காவிட்டாளா? பேதுரு நின்னானே அதனாலயா? பேதுரும் 120 பேரும் கூடும் போது கூட நடுவில் யாரும் நிற்கலையாப்பா. அதுக்கப்புறம் கூட பேதுரு நின்று ஆண்டவரே ஆவியை ஊத்து, ஆண்டவரே ஆவியை ஊத்துன்னு கேட்கலையாடா. கொர்நேலி வீட்டில் இருக்கும்போது கூட போய் நடுவில் நின்னாரு, ஆனால் ஆண்டவரே தான் ஆவியை ஊத்துனாரு. அதை பற்றி கூட ஜெபம் கூட பண்ணலையே பேதுருவாங்க. ஆயிக்கும் பெத்தேலுக்கும் நடுவே, பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே, போசேசுக்கும் சேனைக்கும் நடுவே, ஹல்லேலூயா ஆமென், நடுவே நிற்கிற ஒரு ஆள் தேவை, ஒரு ஆள் தேவை. மோசே எப்போல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து ஆண்டர் குரோதமாக துரோகம் பண்ணி பேசும்போதெல்லாம் ஓ மடுவில் நின்று கையை உயர்த்தி திறப்பில் நின்னதுனால தானே கர்த்தர் எவ்வளோ கிருபை செஞ்சார்ல. இல்லை இல்லை அதான் அவனை சொல்லிட்டேன், இல்லைன்னு சாவடிக்கிறேன். நம்மளை விடு, அங்கே உட்காந்துக்கிறவங்களாம் எவ்வளோ பேர் தூங்கியிருப்பாங்க தெரியுமா? டேய் மோசே கையை தூக்குனார்ல, நீ தூக்குடா. ஏன் அடுத்தவன் தான் தூக்கணுமா? பின்னாடி உட்காந்துருக்க டீமோவனை தூக்க சொல்லு, பென்சாமையில் தூக்க சொல்லு, பத்தாதா அவங்க கருத்துருக்கு? அவங்கெல்லாம் தனியாக வந்து மயக்க பிடிக்கும் போது தான் தூக்கி பிடிப்பாங்க சரியா, இப்போல்லாம் தூக்க மாட்டாங்க. மக்களை அப்படியே சீண்டுனா தான் அப்படியே இங்கே வளரும்ல. வேதம் சொல்லுகிறது யாக்கோபின் ஆவி தாள பாதாளத்துக்கு இறங்கியிருந்தது. ஜெபிக்கிற ஒரு மனிதன், தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்ட ஒரு மனிதன், ஆனால் அவன் ஆவி தாள பாதாளத்துக்கு இறங்கியது. ஆனால் யோசேப்பு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே, யோசேப்பின் வண்டியை கண்ட உடனே, யோசேப்பின் வார்த்தையை கேட்ட உடனே யாக்கோவின் ஆவியை கர்த்தர் உயிர்ப்பித்தார். உயிர் மீச்சு எழுப்புதல் அடைந்தது. யார் தேவை தெரியுமா? அந்த கடைசி காலத்தில் நடுவே நிற்கிற ஒரு ஆள் தேவை. யார் வேணும்? சத்தியமாக இந்த கான்செப்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியல. தெரிஞ்சவங்க யாராக இருந்தீங்கன்னா கார்த்தி கமாலிட்ட கேட்டு சொல்லுங்கள், இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ கூட ஒரு ஆள் வேணும்னு கெஞ்சிரானே, நீ ஒரு ஆள் கணக்கிலே வர மாட்டேடா. நடக்காது. எது நடக்குது தெரியலையே. இன்னும் வேதனை அதிகமாகும். ஆனால் எவ்வளோ வேதனை அதிகமானாலும் நடுவே நிற்கிற ஒரு ஆள் சரியாக நின்றுட்டா, அந்த ஆள் நின்றுட்டா கத்த தம்பி ஆவி அனுப்பிடுவா, கத்த தம்பி வல்லமை வெளிப்படுறோம், யுத்தம் நிற்கும். இன்னமும் பழைய ஏற்பாட்டில் நின்றுங்கன்னு யுத்தம் நிற்கும், ஒரு ஆள் நின்னா, ஒரு ஆள் நின்னான்னு சொல்லி சொல்கிறீங்களே. 1 Timothy 2:4-6 இதில் இருக்கிற வசனத்தை படிக்க மாட்டீங்களாடா? நம்மளுக்காக எப்பயோ அந்த சிலுவையில் வந்து அவர் மத்தியஸ்தராக நின்றுட்டாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் தாண்டா அந்த ஒரு ஆள், ஆள் ஒரு ஆள், ஏன் இல்லை அவர் தான் எல்லாமே, எல்லாமே அவர் தான். அவர் நின்றுட்டார். இப்போது அவர் நம்ம இருதயங்களை எடுத்து சுத்தமாக்கி அவருடைய பிரமாணங்களை வைத்து மேய்ப்பன் ஆடுகளை அழகாக மேய்த்து கொண்டு போகிறார். என்ன அதுலேருந்து லைட்டாக டீவியேட் ஆகி, ஆனால் அவருடைய பேர் அவருடைய வார்த்தையெல்லாம் எடுத்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ கிளம்பிட்டு மக்களை வஞ்சித்து இந்த வழியில் போயிட்டுரு. ஒரு ஆல் நைட் ப்ரேயரை நடத்தி அதில் ஹாஃப் நைட்டு ஃபுல்லாக உன்னுடைய குவார்ட்டர் பிரெயினை வச்சுக்கிட்டு இப்படி பெதற்றிய, அதுவும் வேத புரட்டிய. ஒரு ஆள் ஆண்டவர் ஏற்கனவே எனக்காக விலைக்கிற கொடுத்தாச்சு, நாங்களாம் அவருடைய பிள்ளைகளாக எழுந்துச்சு போனோம். இதை புரிஞ்சாலும் எழுந்து போவான். புரியாதவன் நீ சொல்ல சொல்ல இன்னும் உன்னுடைய வற்புறுத்தலுக்கும் த்ரெட்டனிங்ஸ்க்கும் பயந்து தான் சபைக்கு வந்து உட்காருவான். பாய்.